அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ட் தேர்தல் நடக்க போகுதா? பா, செப்டம்பர் 17 அப்புறம் ஜனாதிபதி தேர்தல். இலங்கை ஹிஸ்டரியில இல்லாத ஒரு, நடக்காத, எதிர்பார்க்கப்படாத ஒரு ஆட்டம் காணக்கூடிய ஒரு பரம பதம் விளையாட்டு மாதிரி. மேலே பா, அந்த பாம்பு விளையாட்டு பார்த்துருப்பீங்க தானே, பரமபதம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்க போது ஒரு தேர்தல். இன்னும் மொட்டு கட்சி யாருன்றத வேட்பாளரை வந்து தெரிவு செய்யல. செப்டம்பர் 17 அப்புறம் கண்டிப்பா தேர்தல் நடக்கும்னு தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லுது. தேர்தல் ஆணைக்குழுக்கு வந்து இன்னும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ தேர்தல் வைக்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத அடுத்தடுத்து சொல்ல போறாங்க. எல்லா கட்சிகளும், எஸ்ஜேபி ஆக இருந்தாலும் சரி, மொட்டு கட்சியா இருந்தாலும் சரி, என்பிபி ஆக இருந்தாலும் சரி, யூஎன்பியா இருந்தாலும் சரி, அவங்க அவங்களுடைய பிரசாரங்கள் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்குள்ள 1008 டிராமாக்கள், 1008 இலவசமான பொருட்கள் வழங்கி வைப்பு, 1008 கூட்டங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள். இதுல வந்து பெரிய பெரிய மினிஸ்டர் மாரெல்லாம் பெரிய குடிசையில் உள்ள கடைக்கு போய் டீ குடிக்கிறது, சின்ன பசங்களை தூக்குறது, முதியோர்களை தலையை தடாவது, பசங்களோட உட்காந்து போட்டோ எடுக்கிறது, எல்லாருடையும் சேர்ந்து விளையாடுறது, இப்படி போட்டோஸ் எல்லாம் இப்போ வெளியே வரப்போகுது. இதெல்லாம் வச்சு இந்த தேர்தல் வரும் வரைக்கும் வச்சு நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டுவீங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் ஆலைங்காடலை கூட்டத்தைங்காடலைங்கிற மாதிரி இருக்கும். சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது தேர்தல். தேர்தல் பற்றி இப்போ பெருசாக பேச வேண்டாம், நாளைக்கு காலையில் வந்து அதை பற்றி பேசுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சாட்டி சாட்டி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த மருமகள் விஷயம், மாமிக்கு அடிச்சது, அதுக்கப்புறம் மருமகளை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோணமலையில் வந்து சித்திகாரியினுடைய கொடுமை சம்பந்தமாக வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் திருவோணமலையில், ஏன்னா அந்த யூடியூபர் வந்து முன்னாடி அந்த இடம்பெற்ற இடத்த வந்து சொல்லலை, ஆனால் கீழே எல்லாரும் திருவோணமலை தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரே சொல்லியிருந்தார், திருவோணமலை கிடையாது, வாழைச்சேனை மஜுமா நகர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டம், அதாவது இந்த கோவிட் காலகட்டங்களில் வந்து கோவிட்னால பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போன ஜனாசாக்களை வந்து மஜுமா நகரில் தான் வந்து அடக்கம் செஞ்சுருந்தாங்க. அந்த ஏரியாவில் தான் அது வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஜெயிலுக்கு போனார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் நான் வந்து என்னுடைய காணொலியில் வந்து கீழே வந்து விஷுவல் கர்டிசி போட்டிருந்தேன், நீங்கள் அங்கேயே போய் பார்த்துருங்க, அப்டேட் உங்களுக்கு என்னென்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னாச்சு அந்த பிள்ளைக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், பிற்பகல் 4 மணியில் இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் 13 வயது சிறுமி தன்னுடைய கணவரோடைய முதல் தாரத்தினுடைய பிள்ளைய வந்து முழங்கால நிறுத்தி வச்ச கேஸ் வந்து நம்ம பத்தி பேசியிருந்தோம், என்ன பண்ணலாம் அவங்களுக்கு எல்லாம் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த சித்திய வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னா, அந்த 13 வயது பிள்ளை ஹனா, அந்த பிள்ளையோடைய அம்மா வந்து உமா வந்து கல்யாணம் பண்ணி இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. வாப்பா டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வாப்பா 2வது கல்யாணம் முடிச்சதுதான் அந்த சித்தி, நம்ம பார்த்தோம்ல பக்கத்தில் பேசினாங்க. அந்த சித்திக்கு பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மூத்த பிள்ளைய தூக்கிட்டு, அந்த 2 பிள்ளையில மூத்த பிள்ளைய தூக்கிட்டு 2வது பிள்ளைய வந்து இந்த பிள்ளைகிட்ட விட்டுட்டு அவங்க வந்து யாசகம் கேட்கறதுக்கு அப்புவாங்க. சில நேரம் இந்த பிள்ளையும் சின்ன பிள்ளைய கூட்டிட்டு யாசகம் கேட்க போவோம். இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க அந்த மூத்த பிள்ளைய கூட்டிட்டு இந்த பிள்ளைய வந்து வீட்டில் விட்டுட்டு சின்ன பிள்ளைய பார்க்க சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காக செவத்தில் சாத்தி வச்சு அடித்து முழங்காலில் நிறுத்தி வச்சு அந்த பிள்ளைய வந்து படாத பாடுபடுத்தி, எத்தனை வயசுன்னு கேட்க தெரியாது, ஸ்கூல் போகிறதான்னு பற்றி தெரியாது, இப்படியெல்லாம் கேட்டு இந்த வீடியோ வைரல் ஆகி நாங்கள் வந்து உங்களுக்கு போட்டிருந்தோம். அது அந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்களுக்கு சின்ன பிள்ளை 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு காரணமாக அவங்களுக்கு வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. பின்னையில் வெளியே வந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் அப்பா ஜெயிலில் இருக்காரு, பிள்ளைய வந்து வைத்தியசாலையில் ஒப்படைச்சு காயங்களுக்கு மருந்து போட்டு இப்போ அவங்களுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு இல்லத்தில் வந்து, சிறுவர் பாதுகாப்பு இல்லத்தில் விடுறதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறதாக அந்த தமிழ் பாடசாலை யூடியூப் சேனலுடைய அந்த பையன் வந்து சொல்லியிருந்தார். அந்த சார் வந்து சொல்லியிருந்தார், அவர் வந்து சொல்லியிருந்தார், என்னால் வந்து முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அவர் அதில் சொன்ன விஷயம் முடிஞ்சதுன்னா, அந்த பிள்ளை யாராச்சும் வந்து குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, பெத்தா மட்டும்தான் அம்மாவாக முடியுமா, பெத்தா மட்டும்தான் தாயாகிட முடியுமா, மதர் தெரேசா என்ன குழந்தைங்களை பெற்றாங்களா என்ன, ஆனால் எத்தனை பேருக்கு வந்து தாயாக இருந்தாங்க. அது மாதிரி யாருக்கு குழந்தை தேவைப்படுதோ அந்த பிள்ளை எடுத்து வழங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப கோவப்பட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அப்பா எல்லாருக்குமே அந்த ரத்தம் சூடாகும் இல்லையா, ரத்தம் வந்து கொதிக்கும் அந்த மாதிரி விடயங்களை பார்க்கும்போது. 13 வயது பிள்ளை, நாளைக்கு நாளன்னைக்கு வயசுக்கு வரப்போகிற பிள்ளை எப்படி வந்து அந்த உடல் கட்டமைப்போடு எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் அந்த பிள்ளை, அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்கும்பொழுது எத்தனை நாள் அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சோ, எப்படி இருந்துச்சோ, எலும்பும் தோளுமா முள்ளுந்தோளுமா அந்த பிள்ளை இருக்கு. 13 வயது பிள்ளையினுடைய தோற்றத்திலே அந்த பிள்ளை இல்லைன்னா அந்த பிள்ளை வீட்டில் எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருக்கு அப்படின்னு கீழே நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாரும் கேட்டிருந்தீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் நீங்கள் போய் அந்த சேனலை வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு ஒரு கடமை இருக்குது, அந்த பிள்ளையோட எதிர்காலம் வந்து நல்லபடியாக இருக்கணும். பாவம், இன்னும் 2-3 வருஷத்தில் அந்த பிள்ளை ஒரு பெரிய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீண்டும் தமிழ் பாடசாலை யூடியூபர் அவர்களுக்கு வந்து, அந்த ஆசிரியர் அவர்களுக்கு மிகப்பெரிய
தேங்க் பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கிளப் வசந்த ரொம்ப நாள் பேசி திருப்ப திருப்ப எதுக்குப்பா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையா, ஒரே அதை தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதில் இன்னொரு சார் அது அப்டேட்டை போடுங்க, என்ன நடக்குதுன்னு போடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறீங்க. அப்போ என்ன பண்ணுறது, சில நேரங்களில் பேசுறது, சில நேரங்களில் அப்படியே நம்ம விட்டுறது. அது பற்றின ரெண்டு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து பழச வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த ஜூலை 8ஆம் தேதி அத்துருகிரியில் வந்து இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 55 வயதான சுரேந்திர வசந்த பெரேரா அப்படிங்கிற கிளப் வசந்த வந்து, அவர் ஒரு சன் ஹில் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிறுவனர் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் போட்டுக்குங்க, கமா முற்றுப்புள்ளியெல்லாம் நீங்கள் பின்னாடி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி உட்பட சுஜீவா அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. சுஜீவாவினுடைய கணவர் இறந்து போனார், வசந்த் அந்த இடத்துலே உயிரிழந்துட்டார். கிளப் வசந்தவினுடைய மனைவியை வந்து கடுபோவில வைத்தியசாலையில் வந்து அனுமதிச்சிருந்தாங்க. அவங்க வந்து கிளப் வசந்தவினுடைய இறுதி சடங்குக்கு வந்து போக முடியல. அவங்களுக்கு என்னென்னா, அவங்களுக்கு வந்து 8 குண்டுகள் வந்து பாஞ்சிருக்காங்க உடம்புல. கிட்டத்தட்ட 3 ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க, சத்திர சிகிச்சை பண்ணியிருக்காங்க. கழுபாவில வைத்தியசாலையில் வந்து அவங்கள அனுமதிச்சிருக்காங்க. இதில் என்னென்னா, நேற்று அவங்களுக்கு ஒரு மலர் வளையம் ஒன்று அனுப்பி வச்சுருக்காங்க. அதாவது அதாவது அலர்ட் மாதிரி தான், நீ இன்னும் இருக்கியா, இதுதான் உனக்கு குயிக்காக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மலர் வளையத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாது. கழுபாவில ஹாஸ்பிட்டலை சுற்றி உங்களுக்கு தெரியும், கழுபாவில ஹாஸ்பிட்டல் தெய்வல இருக்கல, தெய்வல ஜூ அந்த ஏரியாவில் இருக்கு இல்லையா, நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஸோ அந்த கழுபாவில ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் ரொம்ப அழகான கிளீனான ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அந்த நேரத்தில், இப்போ எப்படின்னு தெரியல. ரொம்ப சுத்தம்னா அப்படி ஒரு சுத்தம் அந்த ஹாஸ்பிட்டலுங்க, பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படையினரை போட்டு குவிச்சு வச்சுருக்காங்க. பிரச்சனைகள் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு, சரிதானே, என்னவாக இருந்தாலும் அவங்க உயிர் பொழைச்சிருக்காங்க, நாளைக்கு அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சீன் வந்து நடந்திருக்கு. இதுக்கிடையில் அன்னைக்கு கிளப் வசந்த் அவர்களுடைய இறுதிக்கிரியைகள் ஃபியூனரல் நடக்கும்பொழுது பொருளை கணத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, அங்கே தான் மதுஷ் அவர்களையும் வந்து புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். மாக்கந்தூர மதுஷ் ட்ரக் டீலர், என்ன சொல்கிறது, நிழல் உலக தாதா, போதைப் பொருள் கடத்தல்காரர், இப்படியெல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த அண்டர் வேர்ல்ட் ட்ரக் ட்ரஃபிக்கர் தான் அந்த மதுஷ் அவர்களுடைய கல்லறைக்கு பக்கத்தில் போஸ்டர் ஒட்டியிருந்தது. அதுக்கப்புறம் மகரகம போன்ற இடங்களை வந்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. என்னென்னா, அவங்கள அடுத்தவங்களே குயிக்காக அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அந்த ஒரு ஒரு பயம் காட்டுற மாதிரி மிரட்டுற மாதிரி சில போஸ்டர் அடித்து வச்சதாக வந்து சொல்லப்படுது. இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா, இந்த கஞ்சிப்பானை இருக்கார் இல்லையா, கஞ்சிப்பானை இம்ரான் அப்படிங்கிற இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர், ட்ரக் டீலர், அதாவது வந்து ஒரு பாதாள உலக நிழல் உலக தாதா, பாதாள உலக குறுப்பினர் குழுவினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கஞ்சிப்பானை இம்ரான் அவர்கள் வந்து கிளப் வசந்த் அவர்களுடைய ஃபியூனரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 38வது பர்த்டேவை வந்து ஒரு சொகுசு கப்பல்லேருந்து கொண்டாடியதாக சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி பரவப்பட்டு வந்துட்டுருக்கு. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காருமே. இந்த கஞ்சிப்பானை இம்ரான் அப்படிங்கிறது பார்த்தா என்ன, அது கஞ்சிப்பானி, நிறைய இடத்துல கஞ்சிப்பானி இம்ரான், கஞ்சிப்பானி இம்ரான் வந்திருக்கு. ஸோ கஞ்சிப்பானை இம்ரான் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் வந்து சிக்கியிருக்கிற ஒரு ஆள், பல கொலைகளுக்கு வந்து பல கொலை வழக்குகள் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே வந்து எக்கச்சக்கமான கேசஸ், அவரையும் மாக்கந்திர மதுஷையும் சேர்த்து தான் 2019ஆம் ஆண்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. துபாயில் வச்சு அரெஸ்ட் பண்ணவருங்க ரெண்டு பேரையும் தான். இவரை வந்து சிஐடியினரால் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு இவரை தடுத்து வச்சு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வச்சு விசாரித்தாங்க. 2020 மாளிகாவத்தில் வச்சு மாக்கந்துர மதுஷை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இது ஒரு விஷயம். இப்போ மாக்கந்துர மதுஷ் வந்து உசுரோட கிடையாது, ஆனால் கஞ்சிப்பானை இம்ரான் அவர்கள் வந்து அவர் இருக்காரு, ஃப்ரான்ஸில் இருக்காரு, புகழிடம் கோரி அங்கே போய் தஞ்சமடைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு இடையில் அவர் துபாயில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு நமக்கு சத்தியமாக தெரியாது. இந்த கஞ்சிப்பானை இம்ரான் பத்தி டீடைல் கலெக்ட் பண்ண போதா போன போது என்னடா இவ்வளோ இருக்கா, இந்த ஆள் இவ்வளோ செஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, கஞ்சிப்பானை இம்ரான் பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை வந்து கஞ்சி வந்து தயாரிச்சு விற்கிற ஒரு ஆள். அதனால இனி இவரும் கஞ்சி விற்கிறதுனால இவருடைய பேர் வந்து இந்த கஞ்சிப்பானை இம்ரான் அப்படின்னு வந்துருச்சு. முகமது நஜீம் அவருடைய பேர், முகமது நஜீம் முகமது இம்ரான் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி தான் இந்த கஞ்சிப்பானை அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, மாளிகாவத்தை ஏரியா. ஸோ கஞ்சிப்பானை இம்ரான் பார்த்தீங்கன்னா ஜிசிஏ லெவல் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாளிகாவத்தையில் இருக்கக்கூடிய சந்தை கட்டிட தொகுதியில் வந்து ஒரு கோழி கடையில் வந்து வேலை செஞ்சுருக்காராம். கோழி கடையில் வந்து வேலை செஞ்சு ஒரு கேஷியராக வந்து இருந்திருக்காரு. அங்கே ஒரு 3 வருஷம் வந்து கேஷியராக இருந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன
பண்ணுறாருன்னா, மாளிகாவத்தையில் சொந்தமாகவே ஒரு கோழிக்கடையை வந்து போடுறாராம். போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த கோழிக்கடை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா கொழும்பு மாளிகாவத்தையை மையப்படுத்தி இடம் பெற்று கொண்டிருந்த பாதாள உலக குழுக்களுக்கு தலைமை தாங்கிய ஃபாஜி அப்படிங்கிற ஒரு ஆளோட வந்து அவருக்கு வந்து தொடர்பு ஏற்படுது. அந்த ஃபாஜியோட குழுவில் இருந்தவர் தான் அந்த மஞ்சள் அக்ரம் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாராம் அந்த டைமில். இதெல்லாம் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்பாக நடந்தது. இந்த மஞ்சள் அக்ரம் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா. ஸோ மஞ்சள் அக்ரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இலங்கை அரசாங்கம் வந்து முன்னெடுத்த பாதாள ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது வந்து அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. யார், மஞ்சள் அக்ரம போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ மஞ்சள் அக்ரம வந்து போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா அவருடைய மனைவி பிள்ளைகளை வந்து பாரம் எடுத்தது யாருன்னு சொன்னாக்கா, கஞ்சிப்பான இம்ரான் தான். ஸோ கஞ்சிப்பான இம்ரான் வந்து இந்த மஞ்சள் அக்ரமினுடைய மனைவி பிள்ளைகளை வந்து பாரம் எடுத்ததுனால அதே ஃபாஜி அப்படிங்கிற குரூப்ல இருக்கக்கூடிய பையான்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரை வந்து போட்டு தள்ள கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கஞ்சிப்பான இம்ரான் 2015 March 28 துபாய்க்கு வந்து போயிருக்காரு. யாரை கூட்டிட்டுன்னா, தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு இல்லை, கஞ்சிப்பான மஞ்சள் அக்ரமினுடைய மனைவி பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு துபாய்க்கு வந்து தப்பிச்சு போயிருக்காரு. அதுக்கப்புறம் கஞ்சிப்பான இம்ரானுடைய மனைவி இங்கே தான் இருந்திருக்காங்க. மனைவியை வந்து இன்னொரு பாதாள கோஷ்டியில் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அவங்களை வந்து உயிரோடு இல்லை அப்படிங்கிறதான் விஷயம். அதுக்கப்புறம் அவர் துபாய்க்கு போறாரு, அங்கே வந்து சில விஷயங்களை வந்து பண்றாரு. போனதுக்கு அப்புறம் அங்கே மாக்கந்துர மதுஷோட தொடர்பு வந்து ஏற்படுது. மாக்கந்துர மதுஷ் சொல்லி இங்கே பல கொலைகளை வந்து பண்றாரு. அதாவது கொழும்புல இருக்கக்கூடிய ரிஸ்வான் அப்படிங்கிற ஒரு வர்த்தகரை வந்து இவர் வந்து கொலை செய்கிறாரு. இப்படி பல எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது. அது ஒரு லிஸ்ட் வந்து நீண்டுட்டே போகும். இப்படி நீண்டுட்டு போகும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2019 துபாயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஹோட்டலில் வச்சு மதுஷ் இவங்க உட்பட நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நாட்கள் இவருக்கு பெயில் கிடைக்குது. பெயில் கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னாக்கா, இவர் மன்னார் வழியாக மாறு வேடம் பூண்டு இந்தியாவுக்குள்ளே வந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கடலோர போலீஸார் கமிஷனர் எல்லாம் வந்து தேடி அங்கே உளவுத்துறைக்கு தகவல் கிடச்சி அவர் இந்தியா மூலமாக அவர் வந்து போயிட்டார் அப்படிங்கிற கதை. ஃப்ரான்ஸ் போயிட்டார் அப்படிங்கிற விஷயம் தான். இப்போ கஞ்சிப்பானை இம்ரான் உசுரோட தான் இருக்கார், எங்கே இருக்காருன்னு தெரியாது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே கஞ்சிப்பானை இம்ரான் தான் பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இது நம்ம டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் தேவைன்னா, இவர் பற்றின டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவர் பற்றி தனியான ஒரு காணொலியை வந்து போட்டுக்கலாம். அப்போ அது உங்களுக்கு கிளியராக இருக்கும், அவர் யார், என்ன பண்ணார், என்னென்ன கேஸில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தான். மதுஷினுடைய காதலி இருக்காங்க நில்மினி அப்படிங்கிறவங்க, அந்த நில்மினியினுடைய முன்னாள் கணவரெல்லாம் வந்து போட்டு தள்ளின பிரச்சனையிலலாம் இவர் வந்து இன்வால்வ் ஆயிருக்கார். ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் கிடையாது, கிட்டத்தட்ட பல கேஸ்களில் வந்து இவர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத நான் வந்து ஷோர்ட்டாக வந்து சொல்லிட்டு போகிறேன். ஸோ இப்போ இவர் வந்து கிளப் வசந்த் அவர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய பர்த்டேயை கொண்டாடி இருக்காரா, 38th பர்த்டே வந்து கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ மாக்கந்துர மதுஷ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கொண்டு வர போதைப் பொருட்கள் அங்கே இங்கேருந்து கொண்டு வர போதைப் பொருட்கள்லாம் இவரை வச்சு தான் வந்து கொழும்பு ஏரியாவில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு கஞ்சிப்பானை இம்ரானை வச்சு. அதுக்கப்புறம் நீ அவர் போனதுக்கப்புறம் இவருக்கும் கிளப் வசந்த 100 கோடி கொடுக்க இருந்துச்சு. மதுஷுக்கு கொடுக்க இருக்கிற காசை தான் இவர் கேட்டிருக்காரு. கேட்டதுனால தான் லொக்குப்பெட்டி அப்படிங்கிறவரை வச்சு இப்படி ஒரு கேஸ் நடந்தது அப்படிங்கிறத மீடியாவில் நம்ம பேசுறது. இப்போ நேற்று கூட வந்து ஓஷல் அஹேரத், அபிநவ நிவகல் பெரமுனையினுடைய தலைவர், ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஓஷல் அஹேரத் வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இதெல்லாம் தனியாக வந்து கொடுக்கலாம் நமக்கு, ஆனால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க என்னங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க, அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான். இது ஒரு கேஸு. அதுக்கிடையில் தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் சொல்லியிருக்காரு, மக்களினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் வந்து ரொம்ப துணையாக இருப்போம், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 3-4 மாதங்களில் கிட்டத்தட்ட 8000 பேர் வரைக்குமே இந்த பாதாள உலக கோஷ்டியினரில் பல பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, விசாரிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. இது ஒரு சப்ஜெக்ட்டுங்க, இது நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து பெரிய சப்ஜெக்ட். கஞ்சிப்பான இம்ரான் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா வரிசையாக வரும், என்னென்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரிசையாக வரும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அனுராதபுரையில் வந்து இன்னைக்கு பூமி நடுக்கம், நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. 2.7 richter அளவுக்கு வந்து புவி நடுக்கம் ஏற்பட்டதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் வந்து சொல்லியிருக்காங்க. அனுராதபுரத்துலேருந்து கிட்டத்தட்ட 41 கிலோமீட்டர் வடக்காக தொலைவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து நில அதிர்வு வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கும் எதுவும் நடக்கலை, அது வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு கொண்டிருக்கேன், நான் நிறைய பேசலை. ஸோ நான் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், கஞ்சிப்பான இம்ரான், கஞ்சிப்பான இம்ரான், கஞ்சிப்பான இம்ரான். அங்கோட லொக்காவிலேருந்து கோணவல சுனிலேருந்து எக்கச்சக்கமான, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஆர் ஜெயவர்தனுடைய காலத்திலேருந்து இப்போ அரசியல், இப்போ உள்ள நடப்பு அரசியல் வரைக்குமே ஒவ்வொரு தாதாக்கள் இருக்காங்க, மாப்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்களை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். நானும் இன்றைக்கி வந்து இது பண்ண வாக்கில் எவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த லிஸ்ட்டில் தான் மாக்கந்துர மதுஷோட சேர்த்து அடுத்து கஞ்சிப்பான இம்ரான் வராரு. ஸோ அவரை பற்றி நீங்கள் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
மெஜாரிட்டி நிறைய கமெண்ட்ஸ் ஆமாம் எங்களுக்கு வேணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு அவர் பற்றின தனியான காணொலியை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ தேர்தலில் நெருங்க வருது, பார்க்கலாம் நாளைக்கு என்ன தேர்தல் சம்மந்தமாக வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.